ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதில் முக்கியமாக நிகழப்போகிற நிகழ்வுகள் என்னென்ன, அது எப்படி இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பேசிக்காக பார்க்கலாம். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், மற்ற ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அவங்களும் நிச்சயமாக இதை பார்த்து பயனடைவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போன வாரம் நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே வந்து மார்க்கெட்டை ஒரு இறக்கத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஓகேவா இருந்தாலும், அதுக்கப்புறமா மார்க்கெட் ரொம்ப டவுனுக்கு போச்சு. வாராந்திர இறுதியில் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. ஸோ ரிலையன்ஸ் பங்கோட Q3 ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக அமையலை அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் பேங்க் நிஃப்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சரிவை கொடுத்தது. எஸ் பேங்க் ஒரு ஏற்றம் கொடுத்திருந்தாலும் அதை பற்றி பெரிய இம்பேக்ட் இல்லாமல் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக குளோபல் மார்க்கெட், அப்புறம் முக்கிய பங்குகளான மாருதி சுசுகி, அதுக்கப்புறமா வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட், இந்த பங்குகள் இறக்கம் எல்லாமே வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு அடிப்படை காரணங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன, இப்போ வரப்போகிற நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் வந்து ஒரு கலவையாக இருக்குது. ஸோ ரிலையன்ஸின் உற்சாகமான ரிசல்ட் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா, சந்தை அது கொண்டிருந்த ஏற்ற நிலையை தக்க வைத்து கொள்ளாமல் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ITC நிறுவனமும் சரியவிடவே செஞ்சிருக்கு அப்படின்னும், சந்தையின் போக்கு கலவையாக இருந்ததால் வாரத்தின் இறுதியில் நிஃப்டி ஒரு வலுவான பகுதிக்கு இழுத்து வரப்பட்டு ஒரு அடைப்பு நிலைக்காக காலைகள், அதாவது புல்லிஷ் மார்க்கெட் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய தற்காலிக நிகழ்வுகளும் பயனற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது வெளியாகும் நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் கலவையாக உள்ள நிலையில் அவை எவ்வளவு மோசமாக இல்லை என்று சொல்லலாம். ஸோ மாருதி போன்ற பெரிய நிறுவனங்கள் தந்த மோசமான ரிசல்ட்டினால் சந்தையின் சாதகமான அம்சங்கள் காணாமல் போனது அப்படின்னு சொல்றாங்க. இனி சந்தையில் புத்துயிர் பெற வரும் வாரத்தில் சில நல்ல செய்திகளின் வரத்துக்காக நாம் காத்திருக்கணும் அப்படின்னு கூடுதலாக சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் அதன் வரம்புக்குள் திரும்பினால் அது குறிப்பிட்ட வரம்புக்குள் இயங்கும் வாரமாக இருப்பதுடன் குறிப்பிட்ட சில பங்குக்கு உரியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னும், நடுநிலையான போக்குக்கு சந்தை வந்திருந்தால் ட்ரேடிங்கில் ஈடுபவர்கள் இருப்பக்க நகர்வையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக்கா இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய சில சிம்பிள்ஸ் விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள்னா Q3 ரிசல்ட். 500 பிஎஸ்சி கம்பெனிஸில் பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற முக்கியமான 500 கம்பெனிகளோட Q3 ரிசல்ட் வருது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கிய நிஃப்டி 50ல ஆக்சிஸ் பேங்க், HCL டெக்னாலஜி, HDFC, பஜாஜ் ஃபினான்ஸ், ICICI பேங்க், பஜாஜ் ஆட்டோ, இந்தியன் காயில் கார்பரேஷன், NTPC, பாரதி ஏர்டெல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, UPL, பவர் கிரிட் கார்பரேஷன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி லெபாரட்டரிஸ், அதுக்கப்புறமா டைட்டன், இந்த பங்குகள் வந்து இந்த வாரத்தில் Q3 ரிசல்ட்டில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள். அது மட்டும் இல்லாமல் RBL, டாடா பவர், பேங்க் ஆஃப் இந்தியா, கெனரா பேங்க், RBL பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஜூப்ளியன் ஃபுட்வாக்ஸ், டாபர் இந்தியா, அப்புறம் வந்து கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், JSW எனர்ஜி, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், தேனா பேங்க், பெட்ரோநெட், பெர்கர் பெயின், மோயில், BEML, டிவிஸ் லெபாரட்டரிஸ், இந்த பங்குகள் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டிய சில பங்குகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, February 1st பட்ஜெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அலோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மத்திய அரசோட கடைசி பட்ஜெட், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பட்ஜெட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதில் நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு செக்டார்ஸும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதோட இம்பேக்ட் அந்தந்த செக்டார்ஸில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செஷன் வந்து January 31st ஆரம்பித்து பிப்ரவரி 13th வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியும் January 31st ஆரம்பித்து பிப்ரவரி 13th எண்ட் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் ஆட்டோமொபைல் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த 28th தேதியிலேருந்து
டிசம்பர் நடந்த Q3 ரிசல்ட் சேல் டேட்டா வந்து பிப்ரவரி 1 வந்துடும். ஸோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எம்என்எம், எச்ஆர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, அதுக்கப்புறம் எஸ்கார்ட்ஸ், அசோக் லீலாண்ட். ஸோ இந்த கம்பெனி எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது ஜனவரி 31st. அப்ப அதிகமான ரோலோவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி சீரியஸ்க்கு ரோலோவர் நடக்கிறது மார்க்கெட் ஹெவி வாலட்டாலிட்டியா இருக்கும். அதுல கவனிக்க வேண்டியது மேக்சிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து 10,800, 10,700, 10,500, கால் ஆப்ஷன் 11,000, 10,900, 11,100. ஸோ இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பட்ஜெட். இதில் நம்ம இந்திய மேக்ரோ டேட்டாவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜனவரி 31st அன்னைக்கு வரப்போகிற கவர்மெண்ட் பட்ஜெட். அடுத்தது நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஃபார் ஜனவரி, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஃபார் வீக் எண்டட் ஜனவரி 25, அண்ட் பேங்க் லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் ஃபார் த ஃபோர்ட்நைட் எண்டட் ஜனவரி 18. இதெல்லாமே வந்து ஜனவரி 1st அன்னைக்கு அலோன்ஸ் பண்ண போகிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் யூஎஸ் ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. ஸோ இது வந்து ஜனவரி 29th அன்னைக்கும் ஜனவரி 30th அன்னைக்கும் இருக்கு. ஃபெடரல் ஃபண்ட் ரேட்டு வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபெடரல் ஃபண்ட் ரேட்டு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தடவை என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா 2.25-2.5% அந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ சைனீஸோட க்ரோத் கன்சர்ன்ஸ், அப்புறம் ட்ரேட் வார் இஷ்யூ, இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும், இதை பேஸ் பண்ணி இதெல்லாமே நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்ஸ் கார்பன் பிளாக், ஸோ இந்த நிறுவனத்தோட இன்டீரியம் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க 3.50 பைசா, 3.50 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு கொடுக்குறாங்க. அடுத்து சிமெண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 7 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 28th. அடுத்து ஐஆர்பி இன்ஃப்ரா ஃபண்ட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 2.20, ஸ்ரீ சிமெண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு 25 ரூபா, விப்ரோ ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து ரானே ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பஜாரியா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 3.75 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 31st. அடுத்தது சுந்தரம் கிளான்டான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஆர் சிஸ்டம் இன்டர்நேஷனல் 31st பைபேக் நடக்குது, அடுத்து கோரமெண்டல் இன்டர்நேஷனலில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபா 31st. அடுத்து வெண்ட் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 15 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஜேஎம் ஃபினான்ஷியல் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஹாட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஓரியன்ட் பேப்பர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஹாட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் டிவிடெண்ட் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க 31st. அடுத்து கேவல் கிரண் கிளாத்திக் 1st 10 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட், டிபி கார்ப்பு 2 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட். அடுத்து இந்த பங்குகள் எல்லாத்துலேயுமே டிவிடெண்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வுகளாக இருக்குது. இதை நான் கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த வாரம் ஹெவி வாலட்டாலிட்டியில் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு, அடுத்தது நார்மலாக எஃப்என்டோ எக்ஸ்பைரி, அடுத்து முக்கியமான நிகழ்வு இந்தியாவில் நடக்க போகிற பட்ஜெட் அலோன்ஸ்மெண்ட்டு, அடுத்த மூணாவது விஷயம் வந்து ஃபெடரல் ரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரி கவனிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் அடுத்த நாலாவது விஷயமா நடக்கிறது Q3 ரிசல்ட், முக்கிய நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாரம் நம்ம ட்ரேடிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மார்க்கெட் சம்பந்தமான நியூஸஸ் அப்டேட்டடாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருப்பேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் வீக்.